ஹாய் பட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரஜியா கான் அப்படின்ற ஒருத்தங்களோட மை டாட்டர்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு போயம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் இன்ட்ரோ பார்ப்போம். ரஜியா கான், ஷி பிலாங்ஸ் டு காமன்வெல்த் கண்ட்ரி, தட் இஸ் பங்களாதேஷ். ஓகேவா? அவங்க வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் காலம்னிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொயட். அவங்களோட ஃபுல் நேம் வந்து என்னென்னா ரஜியா கான் அமன். 1936 வந்து அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க, நேஷ்னல் அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. ஒரு ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட். எப்போ இவங்க இறந்து போனாங்க அப்படின்னா 28 டிசம்பர் 2011 வந்து இறந்துருக்காங்க. இனி நம்ம வந்து போயத்தை வந்து பார்ப்போம். ஓகேவா? இந்த போயம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அது போயம் ஃபுல் போயம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த போயத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த போயம் வந்து மதரோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. சரியா? மதர் தான் இதோட ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நாக்கிங் சவுண்ட் வந்து கேட்குது. அந்த நாக்கிங் சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங் படுத்துகிற மாதிரி, சரி, ரொம்ப இரிட்டேட் படுத்துகிற மாதிரி இருக்கான். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ரபிள்சம் நாக்குன்னு கூட சொல்கிறாங்க. சரியா? அந்த ட்ரபிள்சம் நாக் வந்து யார் பண்ணுறா அப்படின்னா அந்த மதரோட டாட்டர் இருப்பாங்களே, டாட்டரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த ட்ரபிள்சம் நாக்கை வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோர் பக்கத்தில் மதர் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மதர் இருக்கிறதையே பார்க்காம வந்து யாரை தான் அவன் வந்து தேடுறான் அப்படின்னா அந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் வந்து தேடுறான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஐலெஸ் ஃபேஸ் அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து, சரியா, ஃபஸ்ட்டுனா அந்த டாட்டர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து என்ட்ரான டைமில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு மதருக்கும் ஒரு டாட்டருக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு, அந்த மதரோட லவ் டாட்டர் மேலே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் சொல்கிறாங்க. அந்த டாட்டர் வந்து ஃபஸ்ட்டு பிறக்கும் போச்சில் வந்து அவங்க மதர் வந்து எவ்வளோ அழகாக, எவ்வளோ ரொம்ப கேரிங்காக எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அந்த கிராடலில் வந்து குழந்தைய வந்து நல்லா தாளாட்டி தூங்க வச்சு நைட்டு ஃபுல்லும் வந்து ஸ்லீப்லெஸ் நைட், சரியா, அவங்க வந்து நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் வந்து முழிச்சிருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, அவ்வளோ பாசமாக வளர்த்த பொண்ணு லாஸ்ட்டில் வந்து பாய் ஃப்ரெண்ட், அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடச்சதுக்கப்புறம் வந்து எப்படி மாறிட்டா அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து டாட்டரை வந்து அந்த மதர்கிட்ட வந்து எப்படி வந்து பிரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மதருக்கும் மதருக்கு வந்து டாட்டர் மேலே எவ்வளோ ட்ரீம்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய, அது வந்து என்ன சொல்கிறாங்க சில்வரி ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? எவ்வளவோ அவங்க அந்த டாட்டரோட ஃப்யூச்சரை பற்றி மதர் வந்து எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டாட்டரை வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து மதர்கிட்ட வந்து பிரிச்சுட்டு போயிட்டான். ஃப்ரெஜைல் ஃப்ளவர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஃப்ரெஜைல் ஃப்ளவர் வந்து யாரை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து அந்த டாட்டர் தான். சரியா? ஏன்னா அவ்வளோ டெலிகேட்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி யார் இருக்கா அப்படின்னா அந்த டாட்டர் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து தாட்லெஸ் ஹேண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த தாட்லெஸ் ஹேண்டுனா பாய் ஃப்ரெண்ட். சரி, அவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸில் ஒரு பிரான்ச்சில் வந்து ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குமோ நம்ம வந்து பறிச்சுட்டு போவோம் தானே, அதே மாதிரி வந்து ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா அந்த மதருக்கு வந்து அந்த குழந்தை வந்து அவளோட கருவில் வந்து எப்படி அந்த ஃபஸ்ட் டைம் வந்து உருவாமச்சில் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலோ, ஆனால் இப்போ வந்து எல்லாமே எல்லாத்தையுமே இவக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த பாய் ஃப்ரெண்ட் டாட்டரையும் அந்த மதரையும் வந்து பிரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த போயத்தில் வந்து நம்ம தீம்னு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து என்ன தீம்னா ஒரு மதருக்கும் ஒரு டாட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா மதரோட இமோஷன், சரியா, எமோஷன் வந்து டாட்டரோட லைஃப்பில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் ஜென்ரேஷனை பற்றியும் சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இப்படி தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போயம் வந்து என்னது மதரோட ஃபீலிங்கை
பொறுத்து தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா, மதரால் இந்த ஃபீலிங் அவளோட ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மதர் வந்து டாட்டர் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்ததுனால இப்போ வந்து டாட்டரோட செப்பரேஷனை வந்து இவ்வளால் வந்து டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து முடிச்சிருக்காங்க. சரியா, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி